பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன செய்தி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, சமூக வலைதளங்களில் அதிகமாக பகிரப்பட்ட ஒரு செய்தி. ஃபேஸ்புக்கை திறந்த உடனே இந்த பேப்பர் தான் கண்ணில் பட்டுச்சு. நிறைய ஆர்டி ஆர்வலர்கள் அவங்களுடைய பக்கத்தில் இதை பகிர்ந்துருந்தாங்க. அந்த பேப்பரில் என்ன தலைப்பு எழுதியிருந்தாங்க அப்படின்னா, தகவல் ஆணைய உத்தரவில் மேல்முறையீடு செய்வதற்கான வசதியை அறிமுகப்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிற தலைப்பில். எனக்கு படித்த உடனே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, மகிழ்ச்சியாக இருந்துச்சு. ஆ பரவாயில்லடா, செகண்ட் அப்பீல் வந்து சக்ஸஸ் ஆகலைன்னா அடுத்து வந்து நம்ம மேல்முறையீடு போகிறதுக்கான வசதியை பண்ணி வச்சுருக்காங்க உலருக்கு, ரொம்ப சந்தோஷம். புதிய நடைமுறை வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லி வேகமாக அந்த பேப்பரை டவுன்லோட் பண்ணி படித்தேன். அதில் ஒன்றும் புதுசாக ஒன்றும் இருந்த மாதிரி எனக்கு தெரியலை. ஒருவேளை புதுசாக தான் இருந்துச்சு அப்படின்னு அந்த ஷேர் பண்ண உறவுகள், நீங்கள் இந்த வீடியோ கீழே கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். அதில் என்ன அந்த பேப்பரில் போட்டிருந்தாங்க அப்படின்னா, தகவல் பெறும் உரிமை சட்டத்தை கையில் எடுத்து மனு பண்ணுறவங்க 30 நாட்களுக்குள்ளே அவங்களுக்கான தகவலை பிஐஓ கொடுத்துடணும். அப்படி கொடுக்கல அப்படின்னா 19-1 அவங்க மேல்முறையோடு போய்க்கலாம். மேல்முறை போனதுக்கப்புறம் பதில் கிடைக்கல அப்படின்னா 19-3 தகவல் ஆணையத்தில் 2 மேல்முறையோடு போய்க்கலாம். 2 மேல்முறையோடு போனதுக்கப்புறமும் சரியான பதில் கிடைக்கல அப்படின்னா அதுக்கப்புறமும் நீங்கள் மேல்முறை போய்க்கலாம் அப்படின்னு சொல்லலை. தகவல் ஆணையம் போனதுக்கப்புறம் உத்தரவு வந்துருச்சு அப்படின்னா அந்த உத்தரவை மதிக்காத பிஐஓ மேலே மறுபடியும் நம்ம புகார் கொடுக்கலாம் அப்படிங்கிறத தான் அதில் சுற்றி சுற்றி எழுதியிருந்தாங்க. இதுக்கான ஃபார்மெட்டையும் தகவல் ஆணையம் வெளியிட்ருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் உள்ளே தமிழ்நாடு இன்ஃபர்மேஷன் கமிஷன் வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு எங்கடா அந்த ஃபார்மெட் அப்படின்னு தேர்னேன். அது ஒன்றும் இல்லை. அதில் அந்த ஃபார்மெட்டுங்கிறதுல பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பழைய மாடல் இருந்தது தான், வேறு ஒன்றும் இல்லை. செகண்ட் அப்பீல் ஃபார்மெட்டு, 401B, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்சி நான் கம்ப்ளைண்ட் ஃபார்மெட்டு. இந்த நான் கம்ப்ளைண்ட் ஃபார்மெட்டை தான் வந்து அவங்க சுற்றி சுற்றி அப்படி சொல்லியிருக்காங்க. நான் கம்ப்ளைண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, தகவல் ஆணைய உத்தரவை மதிக்காத அதிகாரிகள் மீது மறுபடியும் நம்ம தகவல் ஆணையத்திலே புகார் கொடுப்பதற்கான ஒரு படிவம் தான் அந்த படிவம். அந்த படிவம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அந்த வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், உறவுகள் எடுத்து பயன்படுத்திக்கங்க. இது எதுக்காக பயன்படுத்தணும் அப்படின்னா, நம்ம மனு பண்ணி நம்ம பதில் கிடைக்கல, இல்லை பதில் தப்பாக கொடுத்துருக்காங்க அப்படின்னா அடுத்தடுத்த அப்பீல் போகிறோம் இல்லையா. செகண்ட் அப்பீல் போனதுக்கப்புறம் நம்மளையும் பிஐஓவையும் கூப்பிட்டு விசாரணை பண்ணுறாங்க. விசாரணை பண்ணி சச்மெண்ட் வெளியிடுறாங்க. அதாவது இந்த மனுதாரருக்கு ஒரு 15 நாட்களுக்குள்ளே பிஓவையை நீங்கள் தகவலை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி ஜட்மெண்ட் கொடுக்குறாங்க. அப்படி நீங்கள் கொடுக்கல அப்படின்னா பிரிவு 21, 22 கீழே உங்கள் மீது தொழிலை நடவடிக்கை எடுப்போம் அப்படி ஜட்மெண்ட் இஷ்யூ பண்ணிடுவாங்க. இந்த ஜட்மெண்ட்டை வந்து பிஐஓ வாங்கிட்டு போயிட்டு அதை கிடப்பில் போட்டுருவாரு. 15 நாள் ஆனாலும் சரி, 15 மாதம் ஆனாலும் சரி, நம்மளை பதில் தரமாட்டார். ஸோ அப்படி இருக்கும்போது அவர் மீது நம்ம மறுபடியும் தகவலானதில் நம்ம புகார் கொடுப்போம். அதுதான் அந்த என்சி நான் கம்ப்ளைண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஃபார்மெட்டு. அந்த ஃபார்மெட்டில் என்ன கொடுக்கணும் அப்படின்னா, நம்மளோட பேர், முகவரி, கைபேசி எண், மின்னஞ்சல், அதுக்கப்புறம் வந்து தகவல் ஆணையம் போட்டுச்சில் அந்த உத்தரவு, நமக்கும் பிஐஓக்கு நடந்த வழக்கில் அந்த உத்தரவோட எண், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்ன காரணத்துக்காக நீங்கள் இந்த நான் கம்ப்ளைண்ட் இஷ்யூ பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அதை நம்ம கொஞ்சம் எழுதணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிஐஓ யார், எந்த துறை சார்ந்த பிஐஓன்னு கேட்பாங்க. அதையும் நம்ம எழுதணும். எழுதிட்டு கடைசியில் அந்த படிவத்தில் உறுதிமொழி கேட்டிருப்பாங்க. மேலே நான் சொன்ன தகவல் எல்லாமே நான் என்னோடய மன சுய நினைவோட தான் நான் எழுதியிருக்கேன். இதில் எந்த பொய்யும் கிடையாது, நான் எல்லாம் எழுதுனதெல்லாம் உண்மை தான் அப்படின்னு உறுதிமொழி எழுதிட்டு கீழே கையெழுத்து போட்டு மறுபடியும் திரும்ப தகவல் ஆணையத்துக்கு அனுப்ப சொல்லியிருக்காங்க. அது ஒன்று தான் ஃபார்மெட்டு. ஸோ அதில் வேறு ஒன்றும் அந்த பேப்பரில் புதிய செய்தி இருந்ததாக எனக்கு தெரியல. இதுதான் அந்த பழைய செய்தி. இது ஏற்கனவே நம்ம நிறைய வீடியோக்கள்லாம் நம்ம சொல்லியிருக்கோம். அதாவது 18-1 நம்ம புகார் கொடுப்பது எப்படி அப்படின்னு சொல்லி நம்ம பேசியிருக்கோம். இப்போ புதுசாக என்னென்னா, அதுக்கான ஃபார்மெட் வந்து தகவல் ஆணையத்தில் ஏற்கனவே இருந்துச்சு. அது யாருக்குமே நமக்கு தெரியல. தெரிஞ்ச உறவுகள் அதை டவுன்லோட் பண்ணி அப்படியே அனுப்பிட்டு இருந்தாங்க. இப்போ உங்களுக்கும் அது புதுசாக தெரிஞ்சிருக்கு அப்படின்னா நீங்களும் அதை வந்து டவுன்லோட் பண்ணி இப்போ நீங்கள் வந்து என்ன செய்யலாம்னா, தகவல் ஆணைய உத்தரவு வந்ததுக்கப்புறமும் அந்த உத்தரவை வந்து மதிக்காத பிஓ மேலே மறுபடியும் நீங்கள் நான் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணலாம். அதையும் தகவல் ஆணையத்துக்கு நீங்கள் அனுப்பணும். இந்த தகவல் ஆணையத்துக்கு அனுப்பினோடனே உடனே 15 நாளைக்குள்ளே பதில் தரலைன்னா புகார் கொடுத்து சொல்லிட்டாங்களே, இதையும் ஒரு 10 நாளில் அவங்க எடுத்து வழக்கம் எடுத்து விசாரித்து உங்களுக்கு பதில் தந்துடும் அப்படின்னு நினைக்காதீங்க. செகண்ட் அப்பீலுக்கு எவ்வளவு கால வரம்புகள் வந்து இன்றைக்கி தகவல் ஆணையம் எடுத்துக்குதோ அதே கால வரம்பு தான் இந்த நான் கம்ப்ளைண்ட்டுக்கும் எடுத்துக்கிறது அப்படிங்கிறதான் வருத்தமான செய்தியும் கூட. நன்றி.